மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 151 உயர்ந்துள்ளது. வயநாடு பகுதியில் நேற்று முன்தினம் இரவில் கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு ஆறுகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் நேற்று அதிகாலை அடுத்தடுத்து 2 நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பொதுமக்கள் தப்பி செல்ல முடியாதபடி சிக்கிக் கொண்டனர். அவர்களில் பலர் வெள்ள நீரில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர். மேலும் பலரின் உடல்கள் மண்ணில் புதைந்து கிடந்தன. அவற்றை மீட்கும் பணியில் மீட்பு பணியினர் ஈடுபட்டனர். நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 151 அதிகரித்துள்ளது. இது தவிர 98 பேரை காணவில்லை. அவர்களை தேடும் பணி தொடர்கிறது. 128 பேர் சிகிச்சையில் உள்ள நிலையில் 481 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். 45 நிவாரண முகாம்களில் 3000 மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கனமழை எச்சரிக்கை காரணமாக வயநாடு, இடுக்கி, பாலக்காடு, காசர்கோடு, கண்ணூர், மலப்புரம், திருச்சூர், பத்தனம்திட்டா, எர்ணாகுளம், கோழிக்கோடு மற்றும் ஆலப்புழா மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பொது தேர்வுகள் மற்றும் பல்கலைக்கழக தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என அதில் மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பணியாற்ற தமிழகத்திலிருந்து மூத்த IAS அதிகாரிகளான சமீரன், ஜானி டாம் வர்க்கீஸ் ஆகியோர் தலைமையில் மீட்புக் குழுவினரை உடனடியாக அனுப்பப்பட்டுள்ளனர். தொடர்ந்து தமிழக மீட்புக் குழுவினர் வயநாடு சென்றுள்ளனர். மீட்பு பணிக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தும் கோவையிலிருந்து எடுத்து சென்றனர். தற்போது வயநாட்டில் கட்டுப்பாட்டு அறையில் இருப்பதாகவும் தொடர்ந்து மீட்பு பணிகளை தொடங்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் வயநாட்டில் மீண்டும் கனமழை பெய்தால் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் இன்றும் நாளையும் கனமழை தொடர வாய்ப்பு இருப்பதால் அங்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நாளை மறுநாள் முதல் படிப்படியாக மழை குறையும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்கள் மற்றும் மருத்துவமனையில் உள்ளவர்களின் நிலை குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள 8078409077 என்ற உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.